ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 1BR 1 பெட்ரூம். இது 2019ல ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனும் எதுக்காக இப்படி நடக்குது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு இந்த படத்தோட எண்ட்ல தான் தெரியும். சோ இந்த படத்தை முழுசா பாருங்க. இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணு புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தன போறா. அது சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற ஒரு பிளாட். அந்த இடத்துல அவளுக்கு புதுவிதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அப்படி அந்த அபார்ட்மெண்ட்குள்ள அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழு கதையை பார்க்கலாம் வாங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை ப்ளீஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சாரான்ற பொண்ணு, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தனும் போலான்ட்டு ட்ரை பண்றாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு அபார்ட்மெண்ட் வாடகைக்கு விடப்படும் அப்படின்ட்டு வேகன்சி போர்டு போட்டிருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்க செக்யூரிட்டி கேமரா எல்லாம் நோட் பண்றா. என்ட்ரன்ஸ்லயே ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கு, ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கு. பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாங்க. ஏன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல கம்பல்சரி பெட் வளர்க்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸோட தான் அங்க ஒவ்வொருத்தரையும் ஸ்டே பண்றதுக்காக அலோவே பண்றாங்க. ஹீரோயினும் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க போடுறா. அந்த இடத்துல இவளுக்கு புதுசா ஒரு பொண்ணு லீசான்னு ஒருத்தி இன்ட்ரடியூஸும் ஆகிறா. இது நம்ம ஹீரோயினோட புதுவேளை. சோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் லீசா சொல்லி கொடுக்குறா. அடுத்து அவளுக்கு காலும் வருது, இது மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கல்ல, இதுல நீங்க தான் செலக்ட் ஆயிருக்கீங்க, சோ நீங்க எங்க அபார்ட்மெண்ட்ல கொடுத்துன வரலாம் அப்படின்னு கால் வந்தோடனே இவளும் வீட்டுக்கு போறா. அவங்க அப்பா கிட்டே இது கால் வருது, என்னம்மா சொல்லிக்காம கொல்லிக்காம ஒரு விட்டு கிளம்பிட்ட, தயவு செஞ்சு திரும்ப வந்துரு, நீ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போயிட்டு ஒன்னும் தெரியாம என்ன பண்ண போற அப்படின்லாம் கேக்குறாரு. இல்லப்பா, நீங்க உங்க லைஃப் தேடிக்கிட்டீங்க, என்னோட லைஃப் நான் பாத்துக்கிறேன், இப்ப காலை கட் பண்ணுங்க அப்படின்னு கட் பண்ணிடா. அந்த சமயத்துல பார்த்தா அவளோட லேப்டாப்க்கு ஒரு பூனை வந்து உட்காருது. இதுல என்ன தெரியுது, நம்ம என்ன அங்க லஞ்ச் சாப்பிடற மாதிரி இருக்குங்க. அப்ப பார்த்தா எல்லாரும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே கூடி ஒரு இடத்துல நின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி வராங்க, அவங்க அந்த காலத்துல ஒரு பெரிய நடிகையா, நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு அவங்கள அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட் டின்னர் கூட அப்படிதான், எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடற மாதிரி இருக்கு. அங்க ஒரு சின்ன பஃபே சிஸ்டமே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இவ பூனை எடுத்துட்டு போகும்போது ஒருத்த வியாடா பார்த்தா இல்லையா, அவன் ஒரு புக் எடுத்துட்டு வந்து நின்றான். என்ன புக்குன்னு பார்த்தா இந்த பவர் ஆஃப் கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஒரு புக். இதுக்காக நான் இதை வாங்கிக்கணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து இவ பிரையான் கிட்ட போய், என்ன எப்ப பார்த்தாலும் இங்க ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, பாட்டிக்கு வயசாட்டே போதும் இல்லையா, அதனால அவங்க பர்த்டே செலிப்ரேஷனை இப்படி கொண்டாடுறோம், இது ஒரு ஹெல்ப் மாதிரி தான், அவங்க தனியா இருக்காங்க நம்ம துணையா இருக்கலாம் இல்லையா அதனால அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சு போயிடுது. அதே மாதிரி அவ வீட்டுல இருக்கிறது, ஆபீஸ் போறது, கேட்ட யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறது, இப்படி அவளோட நாட்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இவளுக்கு தூக்கம் மட்டும் சரியா இல்லைங்க, தூங்கும் போது என்னென்னவோ வித்தியாசமான சத்தங்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு. ஒரு நாள் பாக்குறா, ரெண்டு நாள் பாக்குறா, அவளால அதை தாங்கிக்கவே முடியல. செவுத்துல காதை வச்சு என்ன சுத்தம் வருது, எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டெல்லாம் பாக்குறா. மறுநாள் இவ ஒரு அயன் பண்ற டேபிள் வாங்கிட்டு வருவா, அதை மேல தூக்கிட்டு வர முடியாம தூக்கிட்டு வருவா. அப்ப கூட பிரையான் வந்து ஹெல்ப் பண்றான், இதை எடுத்துட்டு வந்து உன்னோட ரூம்ல வைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல இல்ல டோர் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அவன் அங்கேயே கட் பண்ணி அனுப்பிடுறான். அன்னைக்கு நைட்டும் அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான சத்தம் கேட்டோன்னு, என்னடா அது இப்படி சத்தம் கேக்குது அப்படின்ட்டு தூக்கத்துல இருந்து எழுந்தவ பொறுமையா வீட்டுல நடந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கதவோட வாசல் திறந்திருக்கு, டக்குன்னு ஓடி போய் மூடிட்டு கதவோட ஓட்ட வழியா வெளியில என்ன நடக்குது, யார் போறாங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு பாட்டி, அந்த ஏடி இருக்காங்க இல்லையா, அவங்க வேக வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கவங்களுக்கு டக்குனு வா, ஐயோ அவங்க போய் மாடியில இருந்து விழுந்துட போறாங்களே அப்படின்ட்டு அவங்கள காப்பாத்த போறதுக்கு ஓடி போய் பிடிக்கிறா. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. அவங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம், என்ன பாட்டிமா இந்த வீட்டுல எனி டைம் நைட்ல சத்தமா கேக்குது அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீயா, நான் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டேன் பாரு, ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, யாராவது எனக்கு ஹெல்ப்புக்கு இருந்துகிட்டே இருக்கணும், பட் இங்க இருக்கவங்க எல்லாம் எனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருந்தாங்க தெரியுமா, அது ஒண்ணும் இல்லம்மா பிளம்பிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன, பிளம்பிங் ஒர்க்கா இந்த அளவுக்கு சத்தம் இருக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு அதே தோட்ட. பாட்டியும் அனுப்பி வச்சிடறா. அன்னைக்கு நைட்டு அவளுக்கு சுத்தமா தூக்கமே இல்ல, அதுல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க ட்ரை பண்றா, அப்பமும் அவளுக்கு தூக்கமே இல்ல, இதுல விடிஞ்சே போயிடுது. மறுநாள் இவளுக்கு ஏதோ ஒரு போன் கால் வருதுங்க, அதை அட்டென்ட் பண்ணிட்டு ஹாலுக்கு வந்தவ ரீன கதவு கடியில பாக்குற ஏதோ ஒரு துண்டிச்சிட்டு வந்து விழுகுது. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நீ வளர்க்குற பெட்னால இங்க
இருக்க உங்களுக்கு அலர்ஜி ஆகுது, நீ ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி அசிங்கமா அவளை திட்டி இருக்காங்க. யாரு என்னன்னு வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாம் இவ்வளவு வேடிக்கை தான் பாக்குறாங்களே ஒழிய யாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்கவே முடியல. இவளை அந்த துண்டிச்சிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அவளை கிராஸ் பண்ணி ஒரு லேடி கூட போவா, ஹாய் சொல்லிட்டு தான் போறா. யாரா இருக்கும் அப்படின்ட்டு போய் பார்த்தா ஒருத்தன் புக்கு கொடுத்து படிக்க சொன்னா இல்லைங்களா, அவன் மட்டும் பின்னாடி குடுகுடுன்னு ஓடுறான். அவனை துரத்திக்கிட்டே ஓடுறதுக்குள்ள பிரியான் கதவு திறந்துக்கிட்டு வெளியில வந்துடுறான். ஹாய் என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு பார்ட்டி டின்னர் எல்லாம் இருக்கு, நம்ம டின்னர்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்றான். ஓகே நான் கண்டிப்பா டின்னருக்கு நைட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் ஒர்க்குக்கு போயிடுறான். அன்னைக்குன்னு பார்த்தா அங்க ஆபீஸ் லெவலோட ஹெட் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க ஓகேன்னு சொல்லிடுறா. பட் ரொம்ப டயர்டா இருக்கா, என்னாச்சு அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கேட்க ஒன்னும் இல்ல எனக்கு சரியான தூக்கம் இல்ல, எனக்கு அந்த அபார்ட்மெண்ட் பிடிக்காத மாதிரியே இருக்கு, இன்னமும் ஒன்னு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஒன்னும் கவலைப்படாத, நான் அந்த அபார்ட்மெண்ட்க்கு வரேன், என்னாச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு போறா. அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால அப்பார்ட்மெண்ட்ல நடந்த பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ண முடியல. ரெண்டுகிட்டயும் இதே விஷயத்தான் சொல்லிட்டே நடந்துட்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு பார்ட்டின்னு அப்பார்ட்மெண்ட்ல சொன்னாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அதனால என்ன இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்னு சொல்ல, அந்த சமயத்துல பிரியான் வெளியில வந்து இன்னைக்கு பார்ட்டிக்கு வரதா சொல்லியிருந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னு எனக்கு வேற பிளான் இருந்தது சோ வர முடியல அப்படின்ட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. ரூம்ல அவங்க நார்மலா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அப்பதான் இவன் நோட் பண்றா, இவ ஃபேஷன் டிசைனிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவா, அதுல இவளுக்கு சொல்லி பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடா. இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஏதோ பயங்கரமான தீஞ்ச நாத்தம் வர பொறுமையா எழுந்து போய் வீடு ஃபுல்லா சுத்தி பாக்குறா. ஒண்ணுமே இல்ல. பட் இவளோட ஓவன்ல என்னமோ ஒண்ணு எரிஞ்சு கருகி போயிருக்குது. அந்த ஓவனுக்கு மேல ஒரு மெமோ நோட்டீஸும் இருக்கும் பாருங்க. டக்குன்னு ஓவனை திறந்து பாக்குறா. இவளோட பூனை யாரோ ஒருத்தவங்க பூனைய ஓவனுக்குள்ள வச்சு எரிச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் அவளுக்கு? அதே சமயத்துல இவள காட்டுறாங்க. பயங்கர பதட்டத்தோட நின்னுட்டு இருக்கா. இந்த மெமோ கொண்டு வந்து வச்சது யாரா இருக்கும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டே இருக்கும் போது இவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் போறத நமக்கு ஒவ்வொருத்தராங்க இருக்கு ஒரு ஃபுல்லான லைட்டு, ஏதோ ரெண்டு ரெட் லைட்டு, பக்கத்து ரூம்ல கடமுடா கடமுடான்னு சத்தம் வேற. இவளோட டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க பாருங்க. எழுந்திருக்கணும்னு ட்ரை பண்றா, எழுந்திருக்க முடியல, பயங்கரமா ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஜெரியும் பிரியானும் வராங்க. சும்மா கத்திட்டே இருக்காதம்மா, கத்தாத, இங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. உன்னோட வேலை போச்சு போல இருக்கு, ஆஸ் தி சேம் உன்னோட ஃப்ரெண்டோட வேலைக்கும் ஆப்போசிட்ட போல இருக்கு. கிறிஸ்டினா கிட்ட என்ன சொன்ன? சரி எதுக்காக உன் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண? ஓ புது பிசினஸ் ஆரம்பிக்க புரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வாய்ஸ் மெசேஜ் கேளு அப்படின்னு அவளோட மொபைலே அவளுக்கு பிளே பண்ணி காட்டுறான். அதுல இவ வீட்டுல ஒருத்தி வந்து தங்கிட்டு போனா இல்லையா, அவ கிறிஸ்டினா பத்தி கண்ணா பின்னான் பேசிருப்பா. அது எல்லாத்தையும் கிறிஸ்டினாட்ட போட்டு கொடுத்துட்டு இவளும் வேலையில இருந்து ரிசைன் பண்ணிருக்கா. சோ அது தெரிஞ்ச அவ ஃப்ரெண்டு, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, உன்கிட்ட வந்துட்டு ஓப்பனா பேசின பாரு, என்னோட வேலைக்கு இப்படி ஆப்போசிட்டியே, நான் இனிமே உன ஃப்ரெண்டு நினைக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு அவளும் மெசேஜ் பண்ணிருக்கா. அதை இவன் பிளே பண்ணி காட்டுறான். இங்க பாரு, உனக்கு யாருமே உன்னை வந்து பாக்க போறது கிடையாது, நீ இனிமே ஒரு அனாத மாதிரி, உனக்கு நாங்க இருக்கோம், உனக்கு ஹெல்ப் பண்ண போறோம், நீ இந்த பூனை எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம், பூனை எடுத்துட்டு வந்த, சோ அதுக்கான பனிஷ்மெண்ட் உன் ஃப்ரெண்டு கூட ரூம்ல ட்ரிங்க் பண்ணுது, அதுக்கான
கடுமையான பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்க போறோம், நீ அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டே ஆகணும், அப்படி ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு முரண்டு புடிச்சின்னா இங்க பாரு அப்படின்ட்டு ஒருத்தனை கூப்பிடுறாங்க. அவன் வேற யாரும் இல்லைங்க, அடிக்கடி இவகிட்ட புக்கெல்லாம் வந்து கொடுப்பான் இல்லைங்களா, அவனுக்கு ஒரு கண்ணும் இல்ல ஒரு காதும் இல்ல. இவனுக்கு ஒரு கண்ணும் காதும் போற வரைக்கும் புத்தி வரல, அதுக்கப்புறம் தான் எங்க கம்யூனிட்டிலேயே சேர்ந்துக்கிட்டான். அது மாதிரி நீயும் புத்தி கெட்டு உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் இழந்துடாத, நாங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறோமோ அதை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சினா உனக்கு கை கால் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளும் பயந்துகிட்டே ஓகேன்னு சொல்லிடுறா. பிரியாணிவில சவுத்துல கைய வச்சு நிக்க சொல்றான், அது குனிஞ்சு நிக்கணுமா, இதே பொசிஷன்ல நீ சவுத்த பார்த்த மாதிரியே நிக்கணும், நீ கண்ணை சிமிட்டவும் கூடாது, இந்த ரூம்ல யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு உட்காரவும் கூடாது, ஏன்னா நாங்க மேல இருந்து இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு இண்டு இடுக்கு எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா வழியா பாத்துக்கிட்டே இருப்போம், அதே மாதிரி இந்த ரூமே நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடறாங்க. ஹீரோயினும் அப்படியே நின்னுட்டு இருக்கா, சவுத்துல கைய வச்சுக்கிட்டு சவுத்த பார்த்த மாதிரியே அப்படியே குனிஞ்ச மாதிரி அரை மண்டி போட்ட ஸ்டைல நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பிரியாணி கேப்பாரு, எங்களுக்கு எப்ப ரெஸ்ட் கொடுக்கணும்னு தோணுமோ அப்ப நாங்க பெல் அடிப்போம், அப்போ உனக்கு ஒரு டாய்லெட்டும் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸும் கொடுத்து அனுப்புவோம், அதை நீ குடிச்சுக்கிட்டு இதே இடத்துல இருக்கணும் சரியா. அதே மாதிரி இன்னொரு பஸ்ஸர் அடிப்போம், அந்த பஸ்ஸருக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம், திரும்ப நாங்க பஸ்ஸர் அடிக்கும் போது நீ தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்து இந்த பனிஷ்மெண்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இவனும் அப்படியே நிக்கிறா, கை காலாம் வில விளத்து போகுது. அந்த சமயத்துல கொடுமையான மியூசிக்கையும் பிளே பண்ணுவானுங்க பாருங்க, தாங்க முடியாது. அப்போ அந்த எடின்ற பாட்டியும் இவளை வந்து மீட் பண்றாங்க, இங்க பாருமா நீ இப்போ எந்த இடத்துல இருக்கியோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நாங்க இதே இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம், இதை நான் கூட கம்ப்ளீட் பண்ண தெரியுமா, ஒன்னும் இல்லம்மா நீ விட்டு கொடு, நீ விட்டு கொடு, உன்னோட கோபத்தை விட்டு கொடு, உன்னோட அகங்காரத்தை விட்டு கொடு, இவங்க கொடுக்கறது பனிஷ்மெண்ட் கிடையாது சயின்ஸ், இது நீ கரெக்டா பண்ணினா ஒரு குடும்பத்து கூட எப்படி ஒற்றுமையா வாழ்றதுங்கிறது உனக்கு புரியும், யாரையும் எதிர்த்து பேசாம குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு செல்பிஷா வெளியில வராம ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம ஒரு கம்யூனிட்டியா எப்படி வாழ்றதுங்கிறத நீ கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி வந்து பேசுனது அப்பப்ப இவளுக்கு மெமரியில வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல நாட்கள் இதே பனிஷ்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கா, ஒரு சமயத்துல அங்க இருக்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆற மாதிரி அவ கண்ணுக்கு தெரிய அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துடுறா. அந்த சமயத்துல ஜெரியும் பிரியாணும் அந்த இடத்துக்கு வராங்க, லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, நீ பனிஷ்மெண்ட் அட்டன் பண்ணாம கீழே விழுந்த அப்படின்னு கேட்க, என்னால முடியல எனக்கு டயர்டா இருக்கு ரொம்ப ஃபீல் பண்றா, எனது முடியலையா எப்படி முடியாம போகும், சரி நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜெரி பாக்கெட்ல இருந்து கன் எடுக்கிறான், வேண்டாம் என்ன சுற்றாதீங்க நான் அந்த பனிஷ்மெண்ட்டை அட்டன் பண்றேன் அப்படின்ட்டு திரும்ப சவுத்துல எழுந்து நிக்கிறா. நீ இப்போ பனிஷ்மெண்ட்டா கொஞ்சம் டிராப் பண்ணிட்ட இல்லையா, எங்க பேச்ச கேட்கல, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ட்டு ஆணி எடுத்துட்டு வந்து கதற கதற ரெண்டு கையிலயும் அடிக்கிறாங்க பாருங்க. என்ன ஒரு கொடுமையான தண்டனை, ஒரு ரெண்டுக்கு இருக்க வீட்டுல மூணைய வளர்த்ததுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை, அவங்க ஆணி அடிச்சுட்டு போயிடறானுங்க. அதுக்கப்புறம் இவ பயங்கரமான பெயின்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவளுக்கு பல இல்யூஷன்ஸ் வருது, அந்த பாட்டிமா பேசின மாதிரி நீ போராடாத விட்டு கொடு அமைதியாயிரு கண்டிப்பா இந்த தண்டனையில இருந்து அவங்களே விடுவிச்சிருவானுங்க அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அப்படியே நிக்கிறா, தர துறன்ற ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவனுங்களே நீ கைய தானாவே எடுத்துருமா, உன்னால முடியும் எடு அப்படின்னு சொல்றானுங்க. டக்குனிவ ரெண்டு கையையுமே ஒரு ஒரு கையா எடுக்கிறா, பயங்கர பெயின்ல அப்படியே துடிப்பா பாருங்க, ரெண்டு கையை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே சுருண்டு விழுந்துருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு அப்படியே அந்த ரூமோட கார்னர்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல திரும்பவும் பீப் அடிக்குது, டக்குனு அலர்ட் ஆனவ எழுந்து திரும்பவும் சோத்துல நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பிரியாணும் ஜெரியும் அந்த இடத்துக்கு வராங்க. உள்ள வந்து ஜெரியும் பிரியாணும் பயங்கர ப்ரௌடா இவளை பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான், ஆர்மா நீ ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ண, நீ இதுல ஜெயிச்சுட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஆறுதலும் சொல்றான். அடுத்த சீன்ல இவளை குளிப்பாட்டி இவளுக்கு பாட்டி தலைவார எல்லாரும் கட்டு போடுறது இது மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு அந்த குண்டு லேடி சொல்ல, நீதானே என்ன புடிச்சு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறான். கவலைப்படாத இங்கிப்பாரு என் கைய பாரு எப்படி ஆறிடுச்சுன்னு, நானும் இந்த செக்ஷன்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அடுத்த சீன்ல ஜெரியோட ஒய்ஃப் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க அதை மாத்திட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வரா, சன்லைட் அவ கண்ணை குத்துது, ரொம்ப நாள் கழிச்சு சன்லைட்டை பாக்குறா அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்போ ஜெரியோட ஒய்ஃப் அவளை கூப்பிட்டு வா போலாம் அப்படின்ட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அந்த இடத்துல ஜெரியும் பிரியாணும் உட்காந்துட்டு இருக்காங்க, இவளுக்கான பர்சனல் குவஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. பாதி குவஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணவ இவங்க உண்மையை சொல்றாளா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல மீதி குவஸ்டின்க்கு அவளால ஆன்சர் பண்ண முடியல, ரொம்ப பர்சனலா கேட்பானுங்க. சோ ஒரு புக்கு குடுக்கறானுங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஒருத்தர் ஒரு புக்கு கொடுத்திருப்பாரு, அதே புக்கு ஹீரோயினுக்கு கொடுக்கறாங்க. அதேவ நாள் பகலா உட்காந்து படிக்கிறா. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நார்த் கொரியால ஒரு சட்டம் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட இதான் படிக்கணும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டியை உருவாக்கின ஃபவுண்டர் அவரோட ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபியை பார்த்துதான் பசங்க படிக்குது, டிவியில பாக்குதுங்க, அதை அப்படியே நோட்ல எழுதுதுங்க, அதை என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு இருக்காங்க. இதை ஹீரோயினும் பாக்குறா. அடுத்து இவளுக்கு கேட்ட பர்சனல் குவஸ்டின்ஸ் எல்லாம் டான் டான் பதில் சொன்னவ, எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, உனக்கு நாங்க தேவைப்பட்டோம், அதே மாதிரி எங்களுக்கு நீ தேவைப்பட்ட, இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான், நீ கம்யூனிட்டியில சேர விருப்பமா அப்படின்னு கேக்குறாங்க. இவளும் யோசிச்சுட்டு ஊன்னு சொல்லிடுறா. என்ன உங்களுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம் எல்லாருக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்து
அவளுக்கு ஒரு பேப்பர்ல சைன் வாங்குறாங்க. இது மட்டும் இல்லங்க, இவ காதுக்கு பின்னாடி சூடும் போடுறாங்க. கம்யூனிட்டி முத்திரையா, இவங்க யாரும் வெளியில போறது இல்ல, வெளி உலகமே கெட்டு போய் கிடக்கு. நம்ம ஒரு கம்யூனிட்டியா, ஒரு ஒற்றுமையா, எல்லாரும் ஒரே குடும்பமா, ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒரே இடத்துல தூங்கி, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சீக்ரெட்டும் கிடையாது. ஈவன் பெட்ரூம் கூட வாட்ச் பண்ணுவாங்க, பாத்ரூம் கூட வாட்ச் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒற்றுமையா, அமைதியா, எந்த வித சண்டையும் இல்லாம இவங்க எல்லாம் வாழணும். அடுத்து இவளுக்கு கொடுக்கப்படுற வேலை என்னன்னா, இவ மானிட்டர் பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ணணும். இது ஷிப்ட் பேஸ்ல நடக்குங்க. ஜெரியோட வைஃப் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு இப்ப போறா. அவ மானிட்டரிங் செக்ஷன்ல உட்கார்றா. அந்த இடத்துல ரேயானோ உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ரூம்ல மானிட்டரிங் பண்ற இன்னொரு கேமராவும் இருக்கு, சிசிடிவி கேமராவும் இருக்கு. அதை பார்த்துட்டு, இந்த கேமரால நம்மள யார் வாட்ச் பண்றது, நம்ம தான் எல்லாரையும் வாட்ச் பண்றோம் அப்படின்னு கேட்க, இது நமக்கு தேவையில்லாத விஷயம், நீ மானிட்டர் மட்டும் பாரு. ரே மானிட்டர்ல இருந்து கண்ணை கூட எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, மானிட்டரே பாத்துட்டு இருக்கும் சொல்றான். அந்த சமயத்துல இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தர் வருவா இல்லைங்களா, அவன் ரெஸ்ட் ரூம் போறான், அதை கூட பாக்கணும்ன்றாங்க. அடுத்து அந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க எகைன் உடம்பு சரியில்லாம அதே மாதிரி தனியா நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் வேணும், ஹெல்ப் வேணும்னு ஹீரோயின் கத்த, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. பாட்டிமா கிட்ட நல்லா பேசிட்டு, நான் எழுந்துக்கிறேன் பாட்டிமா, நிறைய பேர் உங்களை பார்க்க வராங்க அப்படின்ட்டு பாட்டிமா கிட்ட ஹீரோயின் சொல்ல, இல்ல இல்ல நீ பக்கத்திலேயே உட்காந்துருக்கணும், இப்ப நடக்க போற நிகழ்ச்சி, இந்த விழால நீயும் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெருமையா அந்த பாட்டிமா சொல்றாங்க. அந்த நேரத்துல பிரியான் வந்து, பாட்டிமா நீங்க தான் இதோட இந்த கம்யூனிட்டியோட முதல் கேண்டிடேட், உங்களை தான் ஃபர்ஸ்ட் நாங்க சப்போர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா பாட்டிமாக்கு ஒரே சிரிப்பு. ஆனா ஒண்ணு, உங்களை நாங்க இழக்க போறோம், உங்களை மிஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு உருகி உருகி அழுகுறான். அதை நடுவில் உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் எப்படி பாக்குறா பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன நடக்க போகுதுன்னு, ஈவன் நமக்கும் ஒண்ணும் புரியல இல்லையா. அதே சமயத்துல ஹீரோயின் அப்படியே பாக்குறா, ஏதோ ஒரு ஒயர் எல்லாம் எடுத்துட்டு வராங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. டக்குன்னு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறா. பிரியானே எந்திரிச்சு அவகிட்ட பொறுமையா, இங்க பாரு இப்ப நடக்க போறது என்னன்னு இந்த பாட்டிமாவுக்கும் தெரியும், அவங்க ஏத்துக்கிட்டுதான் இதுக்கு சம்மதிச்சிருக்காங்க, இனிமே அவங்களால இந்த கம்யூனிட்டிக்கு எந்த யூஸும் இல்ல, அதே மாதிரி கம்யூனிட்டியாலையும் அவங்களுக்கு எந்த யூஸும் இல்ல, அவங்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ கொஞ்சம் அமைதியா இருந்தீனா எல்லா சுமூகமா நடக்கும் அப்படின்னு இவளை தடுத்துறான். இவளுக்கு கொதிக்குது அப்படியே. எல்லாரும் பாட்டிமாக்கு பய சொல்றாங்க. அடுத்து ஒரு கவர் எடுத்துட்டு வராங்க, அப்படியே அந்த கவரை பாட்டிமாவோட தலையில போட்டு ஃபுல் ஆக்சிஜன் கேஸ் எல்லாம் எழுத்துறாங்க. அவ்வளவுதாங்க பாட்டிமாவோட கதை முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கம்யூனிட்டியில யாரு யூஸ் இல்லையோ அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க, யாரு எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களும் உயிரோட இருக்க மாட்டாங்க, இந்த கம்யூனிட்டியை விட்டு வெளியில போக கூடாது, இதே பில்டிங் குள்ள இதே அபார்ட்மெண்ட் குள்ளே வாழணுங்க. என்ன ஒரு ஸ்பெஷல் கம்யூனிட்டியில, ஒன்னாவே சமைக்கிறாங்க, ஒன்னாவே சாப்பிடுறாங்க, பெரிய ஃபேமிலியா இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்க அப்பா இவளை தேடி வந்துடுறாரு. எப்பாரு உங்க அப்பா வந்துட்டாங்க, உங்க அப்பா இனிமே இங்க வரக்கூடாது, நீ தான் அதை பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்ன, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளோட ரூமுக்கு போறா. ஒரு தையல் மிஷினை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆல்ரெடி இவளுக்கு ஃபேஷன் டிசைனிங்ல ஆர்வம் இல்லையா, சோ இப்போதைக்கு அவ வேலைக்கு போகாம ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கா, வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமையே கிரியேட் பண்றாங்க. அடுத்து பிரியான் போய் ஒளிஞ்சுக்கிறான். அவங்க அப்பாவும் உள்ள வராரு. என்னமா இப்படி பண்ணிட்டியே, ஊரை விட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து தனியா வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு, நீ வீட்டோட வந்துருமா, உன்னை பாக்காம என்னால இருக்க முடியல, என்னதான் உங்க அம்மாவை பிரிஞ்சிருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப முக்கியம், வாமா அப்படின்னு கூப்பிட இவ பயங்கரமா அவரை திட்டா. அதுக்கப்புறம் அவரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சவரு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகிறாரு. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட இவெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பிரியான் வெளியில கத்தியோட வரான். இதுக்கு மேல அவரை போட்டு தள்ளிடுவான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை எனக்கு பிடிக்கணும், ஆனா நீங்க செஞ்சது தப்பு, நீங்க என்ன செஞ்சீங்களோ அது அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அதனாலதான் அவங்க சூசைட் பண்ணிட்டு ஒரு மழை கயிற்றுல தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா பலீர்னு ஒரு அற விடுறாரு. இனிமே மூஞ்சில முழிக்காத, அதான சொல்ல போறீங்க, நானும் அதான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ரூடா பேசிறா. அவரும் அந்த இடத்த விட்டு மனசே இல்லாம வெளியில போறாரு. கேட்டுக்கு வெளியில போனதுக்கு அப்புறமும் அவர் போயிட்டாரா இல்லையான்னு மானிட்டர் பண்றாங்க. இவனுங்களை பொறுத்த அளவுக்கு இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு வெளி உலகம் இல்ல, குடும்பம் இல்ல, எதுவும் இல்ல, இதுதான் குடும்பம் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்றானுங்க. அடுத்து இவ ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா இல்லையா, அவ இங்க வேகன்சி போர்டு போட்டிருக்கவும் அதை பாக்குறதுக்காக அப்ளிகேஷன் கொடுக்க வராங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்கவும் இல்ல, நிறைய பேர் வராங்க, ஃபேமிலியோட வராங்க. இவங்க பார்த்துதான் செலக்ட் பண்றாங்க, யாருக்கு துணை இல்லையோ, யாருக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லையோ, அது மாதிரி ஆளு செலக்ட் பண்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் செலக்ட் ஆகி அவளுக்கு ரூம் கிடைச்சிருது. அவ ரூம்ல வந்து தங்கி இருக்கா. அகைன் அவளுக்கு இதே மாதிரியான டார்ச்சர் கொடுக்கப்படுது. பட் அவளோ சம ரூடு, எதுக்கும் கீழ்படியாதவ, யார் எது சொன்னாலும் கேட்காதவ. சரியா அந்த ரூமுக்குள்ள டூல்ஸ் பாக்ஸோட வந்துடுறானுங்க. இவ பிரியானோட காதை கடிச்சிடுறா. அவன் ட்ரீட்மெண்ட்காக வெளியில போக ஜெரி ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு உன் ஃப்ரெண்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், நீ போய் பாரு, நீ போய் சொன்னா அவ கேப்பா அப்படின்னோன்ன இவ அந்த ரூமுக்கு போறா. வாடி இதுக்கு நீ உடந்தையா, தெரியும்டி நீ இது மாதிரி இடத்துல தான் வந்து சேருவன்ட்டு. ஏற்கனவே நீ கேவலமான எண்ணம் கொண்டவ, என்ன சின்ன விஷயத்த ஆபீஸ்ல சொல்லி போட்டு கொடுத்து வேலையை விட்டு தூக்குனவ, நீ இந்த அப்பார்ட்மெண்ட்ல இல்லன்னு நினைச்சுதான் இங்க நான் கொடுத்துனமே வந்த, ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம்
அப்பன்னு தெரியாது. இவளையே புடிச்சு உதச்சு அடிச்சு ரொம்ப ரகல பண்றா. இந்த சமயத்துல ஏய் நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாத்தையும் பொறுத்துக்கோ, வெளியில வந்துடலாம், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறா. அவ கேட்காததுனால பிரையான் அந்த டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ள வந்துடுறான். அவ கைய புடிச்சு கட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவ காதுல வச்சு ஹேமரால அவ காதலே அடிச்சு அவளை செவிடாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல கோர்ப்பான அந்த ஆயுதத்தை எடுத்து அவ காதுல வச்சு ஹீரோயினை அடிக்க சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் என்னால முடியல அப்படிங்கிறா. நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு கைய ஓங்குறான். அந்த சமயத்துல ஹீரோயின் இன்னொரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து ஜெரியோட கழுத்திலே குத்திடுறா. ஏய் என்னால எந்திரிக்க முடியல, என்ன காப்பாத்து அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, டக்குன்னு ஒரு கட்டரை எடுத்து அவளோட கட்டுகளை ரிமூவ் பண்ணிடுறான். கொஞ்சம் பொறுமையா ரெடின்னு சொன்ன, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம்னு சொன்ன. கேட்டியா நீ, தெரியவா ஒன்னும் கெட்டு போயில, இப்பவே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வருவாங்க. அப்போ டக்குன்னு ஜெரி எழுந்து அவன் கையில இருக்க துப்பாக்கியால இவளோட ஃப்ரெண்டையே சுட்டு கொண்டுறான். ஹீரோயினால அதை தாங்கிக்கவே முடியாது. கேன் உள்ள வரா, ஜெரி சுட சுட கைய புடிச்சுக்கிறா. எல்லா சீலிங்ல படுத்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அதே இடத்துல அவன் சதக்கு சதக்குன்னு குத்தியே கொண்டு போட்டுறான். அதுக்குள்ள அந்த பில்டிங் ஃபுல்லா அலாரம் மொழிக்க இவளை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கையில இருக்க கண்ணை காட்டியே பயமுறுத்திக்கிட்டே வெளியில ஓடுறா. அந்த சமயத்துல கையில கண்ணு இருந்தாலும் எல்லாரும் இவளை பிடிக்க வராங்க. அப்போ ஜெரியோட ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட கொன்னுட்டியே அப்படின்ட்டு அவளை கொல்ல வர டக்குன்னு போட்டு தள்ளிடுறா. அடுத்து பிரையான் வந்து நிக்கிறான். என்ன நடக்குதுங்க, என்னாச்சு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, டே ஜெரி ஆல்ரெடி செத்துட்டான்டா, வாடா தப்பிச்சு போகலாம், உங்களுக்கு எல்லாம் புரியலையா, இங்க ஒருத்தன் எல்லாரையுமே கட்டுப்படுத்திட்டு இருந்தால அவன் இறந்துட்டான், வாங்க போலாம், இந்த வீட்டை விட்டு போலாம், வெளியில பறந்த உலகம் இருக்கு, வாங்க வெளியில போலாம் அப்படின்னு எல்லாம் மலைச்சு அப்படியே நிக்கிறாங்க. யார் காதலையும் எது விழுந்த மாதிரி தெரியல. அந்த சமயத்துல பிரையான், ஜெரி செத்தா என்ன, அதுக்கப்புறம் நான் தான் இருக்கேனே, எதுக்காக கவலைப்படணும், நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன், இந்த கம்யூனிட்டில நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே ஒரு ஒருத்தரும் மெம்பர் தான், நான் செத்தா கூட இங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பாத்துப்பாங்க, ஏன் இப்படி பண்ற, நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறா. அடுத்து திரும்ப எல்லார்கிட்டயும் கன்வின்ஸ் பண்ணி பாக்குறா, யாரும் கேக்குற மாதிரி இல்ல. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறா. கதவு கிட்ட போனவ, கதவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ரிமோட் மாதிரி இருக்கும், அதனால கதவும் ஓபன் பண்ணிட்டு வெளியில ஒரு காலை எடுத்து வச்சிருவா. அதுக்குள்ள இந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் அவளை புடிச்சிடறான், கையில இருக்க துப்பாக்கியும் வாங்கிடறான். அப்படியே அவளை உள்ள இழுத்துட்டு இருக்கும் போது இவளுக்கு அடிக்கடி ஒருத்த வந்து ஹெல்ப் பண்ணுவான் இல்லையா, அவன் வந்து துப்பாக்கி வாங்கிக்கிறான். இவங்க ரெண்டு பேரையும் குறிப்பாத்துட்டு இருந்தவன் டக்குன்னு ஹீரோயினை புடிச்சிட்டு இருந்தவனை சுட்டு தள்ளிடுறான். அடுத்து ஹீரோயின் வெளியிலயும் போயிடுறா. அடுத்து கண்ணை எடுத்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவனும் சூசைட் பண்ணிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறான். ஹீரோயின் ஓடுறா ஓடுறா ஓடுறா, தெருவுல பாதி தூரம் ஓடிருப்பா, ஒரு இடத்துல இறைச்சதுனால அப்படியே நிக்கிறா. அந்த பில்டிங் அப்பதான் நிமிந்து பாக்குறாங்க. ஒரு ஒரு பில்டிங்க்கும் வேற வேற பேர் வச்சிருக்காங்களே ஒழிய, பட் எல்லாமே இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தது. அவன் நின்றுட்டு இருக்க ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்ல அலாரம் ஒழிக்க, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க நிறைய பில்டிங்ல அலாரம் ஒழிச்சிட்டு இருக்கு. மோர் ஆர் லெஸ் எல்லா பில்டிங்லயும் அலாரம் ஒழிக்குது. அப்படின்னா என்ன, யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு பில்டிங்லயும் தப்பிக்க நினைக்கிறாங்க. அதை ஃபீல் பண்ணவ தனக்குள்ள சிரிச்சுக்கிறா. சிரிச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட்ல ஓடுவா பாருங்க, அதோட இந்த படமும் முடியுது. டைரக்டர் இந்த படத்தை வாடகை வீடு எடுத்து யோசிச்சிருப்பார் போல. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, அது பக்கத்துல இருக்க ஆல்ங்கிற நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.